ஹாய் யோர்படி, ரஜினி மை ஹீரோ சமூக வலைதளங்களை மிரட்டும் சிறுவன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னுடைய ஹீரோ அப்படின்னு ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்களில் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. இதுதாங்க தலைவருடைய கெத்து. தலைவருக்கு எல்லாரையும் பிடிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, தலைவரை பிடிக்காத யாரும் கிடையாது. அது மட்டும் உண்மை. தலைவருடைய லால் சலம் இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி இந்த மாதம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-1 நாட்கள் தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய லால் சலம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு வெளியாக வேண்டியது, ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க தள்ளி போயிருக்காங்க. 8 மாதம் 9ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இப்போது அதிரடியாக லைக்கா இப்போ அறிவிச்சிருக்காங்க. 2வது சிங்கிள் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்களுக்கு போன்ற வெடிய அப்படின்னு தான் சொல்லி. லால் சலம் படத்துடைய முதல் சிங்கிள் ஆல்ரெடி வெளியாயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலவு பாட்டு போல், அதாவது தேர் திருவிழா, அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பாடல் விஷ்ணு விஷாலுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அவர் தான் விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவர் நடிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் ஒரு கேமியர் ரோல் தான் நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான், எல்லாருக்கும் தெரியும். இசை புயல், அவர் இசையில் பின்னி பெடல் எடுத்துருவார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துடைய இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எதிரிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாஸ் ஃபைட் சீன், இந்த படம் ஏதோ ஒரு உண்மையான சம்பவத்தை குறிப்பிட்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபஸ்ட்டு வெளியிட்ட அந்த ஃபோட்டோஷூட்டில் அங்கே நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். இந்த ஒரு டீசர்ட் வெளியிட்டப்பே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இது வந்து போட்டியில் போர்க்களம் அப்படின்றப்போல் அந்த கிரிக்கெட் மேட்ச்சை கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதேமாரி வந்து தலைவர் ஒரு டைலாக் பேசப்போல சொல்லுவார், விளையாட்டில் வந்து மதத்தை புகுத்தி இருக்காங்களே, இது எவ்வளோ ஒரு நஞ்சை விதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இது ஏதோ ஒரு சமூக தீர்த்திருத்த படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இதில் இருக்குது அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கபில் தேவ் அவர்களும் பிச்சில் நடந்துகிட்டு வராங்க, ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஃபோட்டோஸ் வெளியிட்டிருந்தாங்க. கபில் தேவ் அவருடைய பிறந்தநாள் நட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். நாமளும் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் தான், 1 மாதம் கூட இல்லை, 1 மாதத்தோட கம்மி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் யாரெல்லாம் லால் சலாம் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படியெல்லாம் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.